தமிழ் சினிமாவுக்கு என்னதான் ஆச்சு? இந்த துயர நிலைமைக்கு யார் காரணம்? நடிகர்களின் சம்பளம் காரணமா? திரைக்கதை காரணமா? என்ன நடக்குது தமிழ் சினிமாவில்? இந்த மாதிரி நிறைய கேள்வி நீங்கள் ரீசெண்ட் டேஸில் நிறைய கேட்டிருப்பீங்க. அதுக்கெல்லாம் என்னென்னு காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு தெலுங்கு படமான RRRம் ஒரு கன்னட படமான KGF2 மிகப்பெரிய வசூலில் போச்சதுனால நம்ம படங்களான மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மத்திய வழியான அண்ணாத்தையாக இருக்கட்டும், வலிமையாக இருக்கட்டும், பீஸ்டாக இருக்கட்டும், மூணுமே கலவையான விமர்சனங்களை பெற்று தோல்வி அடைஞ்சதுனால தமிழ் சினிமாவின் தரம் குறைந்ததா அப்படின்ற கேள்வி அடிக்கடி இப்போ வரத்தை பார்க்குறோம். ஒரு விஷயம் பர்சனலாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பேன் இண்டியா படம் நீங்கள் இப்போ எடுக்கிறீங்க, ஆனால் சந்திரலேகான்னு ஒரு படம் அப்போயே நாங்கள் பேன் இண்டியா படம் எடுத்தாச்சு. பேன் இண்டியா படங்கள் தொடர்ந்து சறுக்குது தமிழ் சினிமாவில் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க சுச்சுவேஷனில் இப்போ ஒரே ஒரு ஒருத்தர் தான் இந்த பேன் இண்டியா பிரச்சனையை தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில் வெளியாக போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம ஆண்டவர் கமல்ஹாசன் நடித்து June 3 வெளியாக உள்ள விக்ரம். June 1986 வெளியான இந்த விக்ரம் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதைப்படி ஒரு ராயஜென்ட்டாக இருக்கிற அருண்குமார் விக்ரமுக்கு 3 ஆயுள் தண்டனை கைதிகளை விடுவிக்கிறதுக்காக தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட ஒரு மிசைலை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது டார்கெட்டாக வைக்கப்படுது. அதுவும் 10 நாளில் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்றதுக்காக களத்தில் இறங்குற விக்ரம் அதை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதனால் அவர் சந்தித்த பிரச்சனை தான் இந்த படத்தோட மொத்த கதையே. அந்த படத்துக்கும் இப்போ எடுத்திருக்க விக்ரம் படத்துக்கும் ஏகப்பட்ட கனெக்ஷன் இருக்கு. அதெல்லாம் பத்தியும் சில சர்ப்ரைசஸ் மூமெண்ட் பத்தியும்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எங்களுக்கு இல்ல ஆரம்பிக்கலாங்களா? உங்களுக்கு இருந்தா காடுன்னு ஒன்னு இருந்தா சிங்கம் புலி சிறுத்தை வேட்டைக்கு போகும், மான் தப்பிக்க பார்க்கும், அதுக்குள்ள அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா காலையில விடியல பார்க்க போறது யாருன்னு இயற்கை தான் முடிவு பண்ணும். ஆனால் இந்த காட்டில் யாரு எங்கே எப்போ விடியில் பார்க்க போகிறாங்கன்னு முடிவு பண்ண போகிறது நான். இந்த டைலாக் ஒழுங்காக கவனிச்சிங்கன்னா தெரியும், காடு அப்படின்னு அவங்க சொல்கிறது இந்த கதையை தான் சொல்கிறாங்க. சிங்கோன்னு விஜய் சேதுபதியும் புலியை பகத்தனும், சிறுத்தை வந்து ஒரு ரிட்டன் கேரக்டர், அது யாருன்னு அவங்க வந்து ரிவீல் பண்ணல. மான் அப்படின்னு சொல்லப்படுறது நிறையனா இருக்கலாம், இல்லைனா காளிதாஸ் ஜெயராமா இருக்கலாம். ரெண்டு பேரும் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குது. அந்த ஜெயிலேருந்து கமல் சார் அவங்க காப்பாற்றி கூட்டிகிட்டு வர மாதிரியும் ஒரு சீன் இருக்குது. இங்கே அதுக்குள்ளே அஸ்தமனம் ஆகிடுச்சுன்னா காலையில் விடியில் பார்க்க போகிறது யாருன்னு இயற்கை தான் முடிவு பண்ணும், ஆனால் இந்த காட்டில் நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு கமல் சார் சொல்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த கதையோட தொடக்கமாகவோ இல்லை அந்த கதையை முடிக்கிற ஆளாவோ விக்ரம் இருப்பார் இந்த படத்தில் அப்படின்றது தான் காட்டுது. அந்த பழைய படத்தோட விக்ரமோட கண்டினியூவாக தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 1986 வெளியான விக்ரம் படத்தோட செகண்ட் பார்ட்டாக இது இருக்கும் அப்படின்னு தான் கருதப்படுது. ஏன்னா அதில் இருக்கிற ராய் ஏஜென்ட் ரிட்டையர்ட் ஆயிடுவார், ரிட்டையர்டான ஒரு ராய் ஏஜென்ட் ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையிலேருந்து இவர் எப்படி காப்பாற்றினார் அப்படின்றத தான் இருக்கும். அந்த படத்தில் வந்து அவருக்கு ஒரு பர்சனல் லாஸ் ஆகிடும், அவங்க ஒய்ஃப் இறந்துருவாங்க, அதனால தான் அது அந்த மிஷின் உள்ள ஒரு வெறித்தனமாக இறங்குவார். இந்த படத்தில் அவரோட மகன் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஃபஸ்ட் ஷாட்லேயே ஒரு இடத்து காட்டுறாங்க, அந்த இடம் வந்து ஒரு துக்கம் நடக்கிற இடம் மாதிரி தான் இருக்குது. அடுத்து ஒரு சீனில் ஒரு சுடுகாடை காட்டுவாங்க, ஒரு குழந்தையும் காட்டுவாங்க, ஒரு கன் எடுக்கிற டைமில் அந்த குழந்தை பக்கத்தில் தான் இருக்கும். அந்த குழந்தை யாருன்றது மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும் வரும்போது. சிங்கமாக இருந்தால் வேட்டையாடித்தான். இப்போ விஜய் சேதுபதி அவர்களை பற்றி பார்த்தோம்னா, அவர் வந்து ஒரு சாதாரணமான மனுஷனாக இருந்து மிகப்பெரிய கேங்ஸ்டராக உருவாகிற அந்த கதாபாத்திரமாக இருக்கலாம். அவர் கதாபாத்திரத்தோட பேர் சந்தன கருப்பனாக இருக்கலாம், இல்லை சங்கிலி கருப்பனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பகத் பாசில் வந்து போலீஸ்லேயே இருக்கிற ஒரு வில்லத்தனமான ஆள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த ட்ரெய்லரில் ஒரு டைலாக் வரும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருந்தால் மீறப்படும் அப்படின்னு சொல்லுவார். ஒரு ராவான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பகத் பாசில் பார்க்கலாம். இந்த படத்தில் ஈவிலாக தான் இருப்பார் எப்படியா இருந்தாலும், ஏன்னா போஸ்டர்லேயே வந்து ஈவில்னஸ் தான் போட்டிருக்கு. ட்ரெய்லரில் விஜய் சேதுபதி ஒரு டைலாக் சொல்லுவார், என் சர்க்கு எங்கேயில் கிடச்சிதுன்னா உன் கவர்மெண்ட்டுக்கே நான் வர தேவையில்லை, என் கவர்மெண்ட் என்னால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது. பயங்கரமான கேங்ஸ்டர் குரூப்பை தான் அவர் சொல்கிறாரு.
அவர் இதில் ரூத்லெஸ் ஃபயர்லெஸ் ஒரு கேங்ஸ்டராக நடிக்கிறாருன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னொரு டைலாக் பற்றியும் சொல்லணும்னு நினைக்கிறேன், நிறையன்னு சொல்லுவார், அது ஃபகத் பாஷல் கிட்ட தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஒன் மேன்ஸ் ரெவல்யூஷன் இட்ஸ் அனதர் மேன் டெரரிசம்னு சொல்லுவார். ஒரு மனுஷனோட புரட்சின்றது இன்னொரு மனுஷனுக்கு தீவிரவாதமாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணிட்டு உள்ளே வந்தாருன்னு தெரியல, தெரிஞ்சால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடைக்கலம் குரூப்போட ட்ரக்ஸை இந்த விஜய் சேதுபதி கேரக்டர் மெயின்டைன் பண்ணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கைதி படத்தில் இருந்த ட்ரக்ஸில் கூட ஒரு தேல் சிம்பிள் இருக்கும், இதுலேயும் அதே மாதிரி ஒரு தேல் சிம்பிள் இருக்குது. அதுக்குள்ளே அஸ்தமனம் ஆகிடுச்சுனா அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரே நைட்டில் முடியிற கதையாக கூட இருக்கலாம், ஆனால் ட்ரெய்லரில் நிறைய பகல் ஷாட் காமிச்சிட்டாங்க, அதனால் செகண்ட் ஹாஃப் முழுக்க ஒன் நைட்லேயே போகிற மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா அந்த போதைப்பொருள் கைக்கு கிடைக்குதா கிடைக்கலையா, அதை எப்படி எடுத்துன்னு வந்தாங்க அப்படின்றது கூட இருக்கலாம். அது கடைசி சீன் ஷாட்டில் கமல் சார் எதுவும் ஒன்று இழுத்துன்னு வராது, அது வந்து அந்த கடத்தப்பட்ட போதை மருந்து கண்டெய்னராக கூட இருக்கலாம். இந்த கைதி படத்துக்கும் விக்ரம் படத்துக்கும் ஏகப்பட்ட கனெக்ஷன்ஸ் இருக்குது, அதில் வர கேரக்டர்ஸ் இதில் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமான கதாபாத்திரம் ஒன்று இருக்குது, அடைக்கலத்தோட கேங் லீடர் பேர் கோஸ்ட் அப்படின்றது தெரிய வந்திருக்குது. அந்த கோஸ்ட் கதாபாத்திரத்தை நடிப்பின் நாயகன் சூர்யா வந்து பண்ணுறாரு. லாஸ்ட் சீனாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க எண்ட் கிரெடிட்ஸில். அந்த சீன் வந்து விக்ரம் படத்தை தேர்ட் பார்ட்டுக்கு கொண்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் வந்து கேன்ஸ் பட விழாவில் சொல்லியிருக்காரு. லோக்கி வந்து தனக்குன்னு ஒரு மல்டிவர்ஸ் உருவாகிட்டு இருக்காரு, அதில் வர கதாபாத்திரங்கள் இதுலேயும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது காரணம் அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த எந்த படமுமே ஒரு எண்டே இருக்காது. மாநகரமாக இருக்கட்டும், கைதியாக இருக்கட்டும், கைதி எல்லாம் பிரச்சனை முடிஞ்சிட்டு பிறகு அந்த குழந்தை தூக்கிட்டு அவர் ரோட்டில் நடந்து போவார். மாஸ்டரில் அவர் ஜெயிலுக்குள்ளே வர மாதிரி முடிச்சிருப்பாங்க. விக்ரமும் தேர்ட் பார்ட்டுக்கு போகுது. கைதி 2 வந்தாலும் தளபதி 67லேயும் எல்லா கேரக்டருமே கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. லோக்கி தனகுன்னு ஒரு மல்டிவர்ஸ் உருவாக்கிட்டு தான் இருக்கார். லோக்கி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் சின்ஸ் 2019. ஒரு ஷார்ட் டைமில் இவ்வளோ பெரிய இடத்து ரீச் பண்ணியிருக்க விக்ரம் படத்தோட இயக்குனரான லோகேஷ் கனகராஜ் அவரை பற்றி அவர் வாழ்க்கையை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். யார் அந்த லோகேஷ்? இருங்க, லோகேஷ் கேட்டு சொல்கிறேங்க. ரெண்டு வருஷம் முடியும் போதே இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சு ஒய்நாட் ஒரு ஃபிலிம் எடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு 45 minutes ஒரு படம் நானே பண்ணியிருந்தேன். தென் அது லேட்டராக அவியல்ங்கிற படத்தில் 4 படத்தில் வந்து கார்த்தி சுப்ரஜ் ரிலீஸ் பண்ணார். தென் ஃபைனலாக நாளைக்கு பூஜை போட போகிறோம், படம் ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லும்போது நான் அதுக்கு முன்னே நல்லா வேலை விட்டேன். ஆக்சிடென்ட்லாம் சினிமாக்குள்ள என்னன்னா அதோட பேஷன்னால சினிமாக்குள்ள வந்தோம். சினிமாக்குன்னு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்குது, அதாவது நீங்கள் அன்பிலிவிபிளான எல்லா விஷயங்களையும் இதில் நம்ப வைக்கலாம். எது எப்படியோ ஒரு சிறப்பான தரமான ஃபேன் பேசும்போது தான் 3rd பார்க்க போகிறோம். எல்லோரும் தேட்டரில் போய் மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய், டேக் கேர்.